எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின் கட்டணம் அதிகமாக வருதா, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது எப்படி, அதற்கான டிப்ஸு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் உள்ளவாறு வீடு அமைஞ்சினா பகல் வேலைகளில் பெருமளவு மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம். வீட்டில் வண்ணம் பூசும்போது வெளி நிறத்தில் வண்ணம் பூசினோம்னா மின்னொளியில் நல்ல வெளிச்சமாக இருக்கும். மாறாக பெரிய அறையாக இருந்துச்சுன்னா இரண்டு விளக்கு பயன்படுத்த வேண்டிய இடங்களில் ஒன்றை மட்டும் பயன்படுத்தினால் நல்லது. உபயோகப்படுத்தாத நேரங்களில் மின்விசிறி மற்றும் மின் விளக்குகளை அணைத்து வைக்கிறது மிகவும் நல்லது. படுக்கை அறையில் உள்ள சுவிட்ச் பாக்ஸ் வந்து படுக்கையின் அருகில் வைப்பதால், அதாவது பெட்டுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா இரவில் நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மின்விசிறியின் வேகத்தை குறைக்க அல்லது கூட்ட அல்லது அணைப்பதன் மூலம் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தலாம். அதிக மின்சாரத்தை வீணாக்கும் குண்டு பல்புகளை எடுத்துட்டு மின்சாரத்தை சிக்கனப்படுத்தும் சிஎஃப்எல் பல்ப் அல்லது எல்இடி பல்புகளை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு அறைக்கும் தகுந்தவாறு விளக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை சிக்கனப்படுத்தணும். உதாரணமாக, படுக்கை மற்றும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் அறையில் மெல்லிய வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள் போதுமானது. குளிரூட்டிகள் மற்றும் குளிர்பதன பெட்டிகளில் இருக்கும் இடங்களில் வெப்பம் அதிகம் வெளியிடாத மின் விளக்குகளை பயன்படுத்தணும். காரணம், மின் விளக்குகளால் ஏற்படும் வெப்பத்தால் இச்சாதனங்களின் மின் செலவு அதிகரிக்குது. குளிர்சாதன பெட்டியை அடிக்கடி திறந்து மூடக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திறக்கும் ஒவ்வொரு முறைக்கும் மின்சாரம் அதிகரிக்கும். குளிர்பதன பெட்டிக்குள்ள ஒரு மாதத்திற்கு தேவையான காய்கறிகளை போட்டு அடைத்து வைக்க தேவையே இல்லை. அவ்வப்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சைஸில் உள்ள ஃப்ரிட்ஜை வாங்கணும். சிறிய குடும்பமாக இருக்கும், ஆனால் நிறைய பேர் பெரிய ஃப்ரிட்ஜு ஆடம்பரத்துக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி வாங்க வேணாம். தேவையற்ற பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள் திணிச்சு வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜை மின்சாரம் சேமிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஆஃப் பண்ணி போடாதீங்க. தேவையான அளவு குளிர் வந்ததும் ஃப்ரிட்ஜு தானாகவே ஆஃப் ஆகிடும். தேவையின்றி அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடாதீங்க. உள்ளே இருக்கும் குளிர் வெளியேறிடுச்சுன்னா அதை ஈடுகட்ட ஃப்ரிட்ஜ் அதிக நேரம் இயங்கும். ஃப்ரீசருக்குள் ஐஸ் கட்டிகள் நிறைய நிறைந்திருந்தால் மட்டும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போடுவது நல்லது. நிறைய வீட்டில் ஹோம் தியேட்டர் இருக்கும். பாட்டு கேட்குறன்ற பேரில் ரொம்ப அதிகமாக வச்சு சத்தம் வச்சு பாட்டு கேட்பாங்க. இதனால் ஒலியின் அளவு அதிகரிக்கும் பொழுதும் மின் செலவு அதிகரிக்குமாமா. கோடை காலத்தில் ஏசியின் பயன்பாடு அதிகமாகவே இருக்கும். ஏசி பொருத்தப்பட்டுள்ள அறையில் சூரிய ஒளி புகாதவாறு அடர்த்தியான திரைச்சீலைகளை தொங்க விடணும். தேவையற்ற பொருட்களை ஏசி அறையில் வைப்பதை தவிர்க்கணும். மெட்டல் பொருட்களை உள்ளே வைக்கக்கூடாது. ஏசி அறையினுள்ள வைக்கக்கூடாது. கண்ணாடி ஜன்னல்கள் நன்கு மூடப்பட்டிருக்கணும். ஜன்னல் கதவுகளில் ஏதேனும் இடைவெளியோ துளைகளோ இருந்துச்சுன்னா சரி செய்திடணும். குளிர்ச்சி போதுமான அளவு ஏற்பட்ட பிறகு ஏசியில் உள்ள விசிறியையோ அல்லது அறையில் உள்ள ஃபேனோ பயன்படுத்தலாம். வீடுகளை அமைக்கும் போது நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் வரும்படி ஜன்னல்களை அமைப்பதால் பகலில் மின்சாரம் பெருமளவு மிச்சப்படுத்தலாம். சில வீடுகளில் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ காலை முதல் இரவு வரை டிவி ஓடிட்டே இருக்கும். இதை முதல்ல தவிர்க்கணும். தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். பழைய சிஆர்டி டைப் டிவி மானிட்டர் தான் நிறைய வீட்டில் இருக்கும். அதுக்கெல்லாம் விடை கொடுத்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கிற எல்இடி எல்சிடி வகை மானிட்டர் டிவி மானிட்டரை பயன்படுத்தலாம். இது வந்து மின்சாரத்தை மிகவும் மிச்சப்படுத்தும். இதனால் முடிஞ்ச எல்சிடி எல்இடி மானிட்டர் விலை அதிகம்தான். இதை வாங்கி பயன்படுத்தும் போது மின் செலவு கம்மியாகும். அவசரம் இல்லைன்னா வாஷிங் மிஷினில் உள்ள ட்ரையரை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதிகம் கசங்காத நல்ல ரக துணிகளை குறைவாக இஸ்திரி செய்தால் போதும். டிஷர்ட் பனியன்கள் போன்றவை மூலம் இஸ்திரியில் மின்சாரத்தை சேமிக்கலாம். அடிக்கடி இஸ்திரி போடுவதை தவிர்த்து மொத்தமாக ஒரே நேரம் அயன் பண்ணுவது மிகவும் நல்லது. மின்சார அடுப்பில் சாதாரணமாக நிக்ரோ கம்பியிலான ஹீட்டிங் எலிமெண்ட் உள்ள மின்சார குக்கர் அதிக மின் விரயம் செய்யக்கூடியது. ஆபத்தானதும் கூட. அதுக்கு பதிலாக இண்டக்ஷன் அடுப்பு பயன்படுத்தலாம். இதில் அடுப்பு சூடாவது கிடையாது. அதில் வைக்கப்பட்டுள்ள இரும்பு ஸ்டீல் பாத்திரம் மட்டுமே சூடாவதால் பாதுகாப்பு அதிகம். வாட்டர் ஹீட்டர் அதிக சக்தி விழுங்கக்கூடியது. தேவையின்றி பயன்படுத்த வேண்டாம். சூரிய சக்தியை பயன்படுத்தி தண்ணீரை சூடாக்கலாம். தண்ணீர் சுத்திகரிக்கலாம். சமையல் செய்யலாம்.
மின்சாரம் பெறலாம், விளக்கு எரிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா கணினியை தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தணும், நீண்ட நேரம் கழித்து தான் மீண்டும் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னம்னா டிவி, அதாவது டிஷ் ரிசீவர், கம்ப்யூட்டர், டிவிடி பிளேயர் போன்றவற்றை ஸ்டாண்ட்பையில் வைக்காமல் பவர் ஆஃப் செய்து விடுறது நல்லது. தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரம் மட்டும் விளக்குகள், ஃபேன்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மின்சாரத்தில் இயங்கும் எந்த பொருளோ அது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியது தானா என பார்த்து வாங்கணும். எல்லா பொருட்களிலும் அதன் மின் செலவை வாட்ஸ் அளவில் குறிப்பிட்டிருப்பாங்க, அதை படித்து புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வாட்ஸ் என்பது ஒரு மணி நேரம் அது செலவழிக்கும் மின்சக்தியின் அளவை குறிக்கும். தண்ணீரை சிக்கனமாக செலவழிப்பதன் மூலம் அடிக்கடி நிலத்தடி நீரை டேங்கிற்கு பம்ப் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதனாலேயும் மின்சாரம் சிக்கனமாகும். காற்றின் உதவியால் இயங்கும் அடி பம்பு பார்த்தீங்களா, அதை வந்து நிலத்தடி நீரை மேலே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தலாம். நான் இப்போ மேலே சொன்ன எல்லா டிப்ஸுமே மின்சாரத்தை எப்படி சிக்கனப்படுத்தலாம், சிக்கனப்படுத்தி மின் கட்டணத்தை எவ்வாறு குறைக்கலாங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.